வணக்கம் நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை டச் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் 2-7 டேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உண்மையாக சாத்தியமா? இது 7 நாளில் வந்து வெயிட்டை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக குறைக்க முடியும், நீங்கள் நினச்சா கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் வெறும் ஒரு 4 டிப் மட்டும்தான் சொல்ல போகிறேன். இந்த 4 டிப்ஸை நீங்கள் நல்ல மனசில் வச்சு இதை ஒரு கட்ஸோட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 நாளில் உங்ககிட்டேருந்து ஒரு 5-6 கிலோ வந்து நீங்கள் குறைச்சிருப்பீங்க. ஸோ வாங்க டிப்ஸ்க்குள்ளே, ஃபஸ்ட்டு டிப்ஸ்க்குள்ளே போகலாம். ஹாட் வாட்டர், H2O ட்ரிங்கிங் ஹேபிட். இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறத நீங்கள் உங்களோட பழக்கமாக வச்சுருக்கும் போது உங்களோட கொலஸ்ட்ராலை வந்து நீங்கள் வந்து அதை பேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது வந்து கொலஸ்ட்ரால் வந்து வயிற்றுக்குள்ளே தங்கவே தங்காது. ஹாட் வாட்டர் வந்து சூடாக அப்படியே குடிக்கும் போது குடலில் வந்து அப்படியே சூடாக இறங்கும்ல, அந்த டைமில் என்னால் ஹாட் வாட்டர் இந்த அளவுக்குலாம் குடிக்க முடியாது, சுடு சுடலாம், நான் கொஞ்சம் வார்மாக குடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக குடிக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து தண்ணியை வந்து சுட வச்சு கொஞ்சம் இளஞ்சூட்டில் குடிக்கும் போது நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது. சாப்பிட்டது சீக்கிரம் செரிமானம் ஆகும், குண்டாக இருக்க மாட்டாங்க. சுடுதண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிற பழக்கத்தை வந்து கம்பல்சரியாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் லாஸில் வந்து சூப்பராக வந்து வெயிட்டை லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு, ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்டிவான டிப்பு. நிறைய பேர் வந்து நான் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நான் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, நிறைய நாளில் ஒர்க் அவுட் பண்ண முடியல, நான் வெளியே நடக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல, ஏன்னா நான் லாக்டேட்டிங்கில் இருக்கேன் அப்படின்றவங்கலாம் வந்து ஹாட் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கலாம். ஹாட் வாட்டர் குடிக்க குடிக்க உங்களுக்கு பால் இன்னும் நிறையவே கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்பு வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. ஸோ செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6-6 ஈட்டிங். 6-6ஆ? அது என்ன 6-6 அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி, இதுக்கு இடையில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 6 மணிக்கு அப்புறம், அதாவது நைட்டு 6 மணிக்கு அப்புறம், சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கலாம், மிஞ்சு மிஞ்சு போனால் ரொம்ப பசிக்குது எனக்கு அப்படின்றவங்க ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். இது மட்டும்தான் உங்களோட சாப்பாடாகவே இருக்கணும். 6 மணிலேருந்து, காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களோ சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு அப்புறம் ஃபுல்லாக உங்களோட வாய்க்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க, உங்களோட வயிற்றுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதில் உங்களோட எல்லா பார்ட்டுமே, வயிற்றுக்குள்ளே இருக்க இன்னர் பார்ட் எல்லாமே ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்படி ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்களோட வெயிட் லாஸை யாராலையுமே தடுக்கவே முடியாது. நீங்கள் நைட்டு என்னைக்காவது வந்து சண்டை போட்டு வீட்டில் கோச்சிட்டு படுத்திருப்பீங்க, காலையில் எழுந்து உங்களோட கண்ணாடியில் உங்கள் முகத்தை நீங்களே உடம்பை பார்த்துருப்பீங்க, ஒரு சுற்றி இளைச்ச மாதிரி தான் இருப்பீங்க. இதே நீங்கள் 7 நாள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஸோ இந்த வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸும் கொடுமே. இந்த சன்ரைஸ் ஆனதும் சாப்பிட்றது, சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது, எனக்கு ரொம்ப நல்லாவே பலன் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து 6 மணிக்கு அப்புறம் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைலாம் வரிசையாக திறந்து வைப்பானுங்க. 6 மணிக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டு வாசலில் குல்ஃபி வரும், 6 மணிக்கு அப்புறம் தான் நம்ம பப்ஸு கடைக்காரன் போவான். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்குன்னே நிறைய வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து வாயை கட்டுப்படுத்தி இருக்கும்போது உங்களுக்கு அதோட பலன் வந்து ஒரு 7 நாளில் உங்கள் கை மேலே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப்புக்குள்ளே போகலாம். தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் அவுட் சைட் ஃபுட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 6 மணிக்கு அப்புறம் தான் என்னென்னலாம் நம்மளுக்கு வருமோ, நம்ம பப்ஸு சமோசா இதெல்லாம் நம்ம மனசுக்கு வரும். ஜொமோட்டோவோட விளம்பரம் வந்து எந்த யூடியூப் வீடியோவை தொட்டாலும் அதில் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டெம்ட் ஆகி நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும்னு நினைக்காதீங்க. அதுவும் நைட் டைமில் சாப்பிடவே சாப்பிட்றாதீங்க. அது வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு அப்படியே போயிட்டாங்கன்னு ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு போய் மண்டையில் அடித்த மாதிரி அந்த ஹார்மோன் அப்படியே மேலே ஏறி எழும்பி நீங்கள் நல்லா திருப்தியாக ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீலில் போய் படுப்பீங்க பாருங்கள். அப்படியே உங்கள் கலோரிஸாக அது வந்து ஃபேட்டாக அது மாறி ஃபுல்லாக உங்களுக்கு அது வெயிட்டாக ஃபேட்டாக கொடுத்துட்டே இருக்கும் உடம்புக்கு. ஸோ அதனால் வந்து
நிறைய கலோரிஸ் அதிகமாக எடுத்துக்காமல் இந்த சாப்பிட்ற அந்த 6 to 6 சாப்பிட்ற டைமில் கூடமே 1000 கலோரிஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு வர பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஸோ டூ மெனி கலோரிஸ் மீன்ஸ் டூ மச் ஃபேட். ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் அவுட் சைட் ஃபுட். அவங்க என்னெல்லாம் ஆயில் அதிகமாக போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைக்க மாட்டாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து நமக்குன்னு பார்த்து பார்த்து ஆவியில் வேக வச்சு இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் வெளியே வந்து இந்த என்ன சொல்கிறது, நெய்யிலே போட்டு எண்ணெயிலே போட்டு ஊற வச்சு சிக்கனை வந்து எடுத்து வேக வச்சு அதை நமக்கு இவ்வளோ இவ்வளோனு விற்பாங்க. ஸோ அதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புக்கு அது வந்து பிடிக்காது. நமக்கு பிடிக்கும், உடம்புக்கு பிடிக்காது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் அவுட் சைட் ஃபுட். அது ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், பானிபூரியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதை சாப்பிட்றதே சாப்பிட்றாதீங்க. ஸோ இந்த ஒரு தேர்ட் டிப்புக்கு அப்புறம் ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிப் இது தான், டூ சம் ஒர்க் அவுட் அட் ஹோம். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது வேற, ஆனால் உடம்பை குறைக்கிறதுக்காகவே செய்கிறீங்க பாருங்கள் அது வேற. வாக்கிங் கொஞ்ச நேரம் மாடியில் நடக்கலாம். டான்ஸிங் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நல்ல ஒரு குத்து குத்துன்னு குத்தி டான்ஸ் செம்மையாக ஆடுங்க. வீட்டில் வெறச்சு வேர்த்து அப்படி ஒரு ஒரு எனர்ஜி ஒன்று வரும் பாருங்கள், அப்படி உச்சந்தலையில் துடிக்கும் ஒரு நரம்பு அந்த டான்ஸ் ஆடி முடித்ததுக்கப்புறம். ஸோ அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்புறம் அல்லு கூட கொஞ்சம் லைட்டாக வலிக்கும், ரெண்டு அல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதயத்துக்கு கீழ்ப்பக்கம் இருக்குள்ள ரெண்டு சைட்லேயும் அந்த அல்லு கூட வலிக்கும். அது எப்போ வலிக்கும்னா நீங்கள் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடி முடிக்கும் போது வலிக்கும். அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து பூஸ்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு ஃபீல் வரும்போது. நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு வார்ம் அப் மாதிரியும் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு யார் வீட்லேயும் இப்போ ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கிறதில்ல. ஸோ இந்த வில்லேஜ் சைட்லாம் நான் நிறைய வந்து குளம் அப்புறம் வந்து ஆறு அந்த மாதிரி இருக்கவங்க என்ஜாய் பண்ணலாம். பிளேயிங் ஷட்டில் கார்க் விளையாடுங்க, பேட்மிண்டன் விளையாடுங்க, வீட்லேயே கிரிக்கெட் விளையாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வீட்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருங்க. இதுவும் இல்லையா, நம்ம சேனலில் நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் வந்து இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து வீட்லேயே நீங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த 4 டிப்ஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை 4 டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 7 டேஸில் உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 4 டிப்ஸ் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.